வணக்கம் இப்போ ட்ரெடிங் லெவல்ஸ் நான் நொடசன் எங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கோல்டு சில்வெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பேங்க் ஃபிட்டியூட ஸ்பாட் லெவல் ஃபிஃப்டின் மினேட் பேங்க் ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது வந்து பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபது பத்தொன்பது தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேலே போனால் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மேலே போக வாய்ப்புகள் இருக்குது பையிங்கில் தான் இருக்குது பத்தொம்போது தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மேலே போகிற மாதிரி இருக்குது பையிங் அடுத்தது கமாடிட்டிஸ் பார்க்கலாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன் கமாடு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னால் அலுமினியம் மினி அலுமினியம் மணி லெட்டு மணி ஜிங்க் மினி மூணுமே வந்து முப்பதாம் தேதியோ அதாவது இந்த மந்தோடு எக்ஸ்பயர் ஆகுது இந்த மந்தோட எக்ஸ்பயர் ஆகுது இந்த எட்டு நாள் தான் இருக்குது இந்த கான்ட்ராக்ட் அலுமினியம் மினி மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதியோடு எப்போயுமே எக்ஸ்பயர் ஆகும் இப்போ இந்த மாதத்தோடு என் க்ளோஸ் பண்ணுறதுனால அது என்ன செய்கிறாங்கன்னா இந்த எட்டு நாள் நடந்துடுது இப்போ இதில் வந்து நூத் இப்போ அலுமினியம் மினியில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அலுமினியம் மினியை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு கீழே வீக்கு அப்படி இல்லைனா கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு கீழே தான் வீக்கு அடுத்து காப்பர் காப்பர் பார்க்குறீங்கன்னா காப்பர் எப்படி இருக்குன்னு சொன்னால் காப்பர் நம்ம டூ பார்க்குறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு கீழே வீக்கு காப்பர் இப்போ பையிங்கில் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லை சாரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு கீழே வீக் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு கீழே வீக்கு அடுத்து குரூட் ஆயில் குரூடாயில் அப்பர் ஃபீஸில் தான் இருக்குது பையிங்கில் தான் இருக்குது நேர்த்தி நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ இது வந்து ஆயிரத்தி நூற்றம்பது வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது பையிங் சான்ஸ் கிடச்சா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் இப்போதைக்கு பையிங்கில் தான் இருக்குது அடுத்தது கோல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு இப்போ வந்து இன்றைக்கி மைல்டாக வந்து ஒரு பாயிண்ட் மேலே ஓப்பன் இருக்காங்க இது ஒரு ஐநூறு பாயிண்ட் மறுபடியும் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது நாற்பத்தாறு தொள்ளாயிரம் வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா லெட்டு மினி லெட்டு மினியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு கீழே வீக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு அதான் இன்னக்கு லோவுக்கு கீழே வீக்கு அடுத்தது நேச்சுரல் கேஸ் நேச்சு கேஸ் பொறுத்த வரைக்கும் மைல்டாக கேப் அப்ல ஓப்பனாக இருக்காங்க இன்றைக்கும் கூட அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே வந்தால் ட்ரெண்டு வீக்காக இருக்குது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது அடுத்து நிக்கல் நிக்கலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நிக்கல் பொறுத்த பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது சப்போர்ட் லெவலாக இருக்குது அதாவது இன்றைக்கிலோ தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்றத பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது ஆனால் இது வந்து பையிங் தான் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது கிலோ வீக்கு அடுத்து ஜிங்கு மினி அதுவும் முடிக்கிறாங்க ஜிங்கு மினியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே போனால் தான் ஸ்ட்ராங்கு அது இந்த கேண்டில் ஹை நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு மேலே போனால் தான் ஸ்ட்ராங்கு அப்படி இல்லைனா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ